வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிட்டத்தட்ட 12வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் இன்றைக்கி சந்திக்கிறோம். பல சகோதரர்கள் கமெண்ட்ஸில் நிறைய டேட்ஸ் எல்லாமே போட்டு வர்றீங்க. எல்லோரையும் நான் மனசார வாழ்த்திக்கிறேன். சகோதரர்கள், நிச்சயமாக இந்த 90 நாள் சேலஞ்சை வெற்றிகரமாக கடந்து வரணும். நம்ம பார்த்தீங்கன்னா, இப்போ வாழ்ந்துட்டுருக்கிற இந்த காலகட்டத்தில், நான் என்னுடைய வயது கிட்டத்தட்ட ஒரு 35 கடந்து நான் வந்துட்டு இருக்கேன், 40 வந்துட்டு இருக்கு. இப்ப இந்த ஒரு சூழ்நிலையில பாருங்க, 3 தலைமுறைகளை நான் பாக்குறேன். 3 தலைமுறைகள்ல 60 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு தலைமுறை, 30 வயசுக்கு மேல இருக்கிற ஒரு தலைமுறை, அதுக்கு கீழே இருக்கிற தலைமுறை. ஆண்களை கூர்ந்து பார்க்கும்போது, 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு வைங்களேன், இந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம், புகையிலை பழக்கம் இதெல்லாம் இல்லை அப்படின்னா, மிக வலிமையாக நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. 60 வயசு இந்த வணிக மருந்துக்குள்ளே போகாமல் இருந்தா மெயினாக ரொம்ப வலிமையாக நல்லா சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்காங்க, நல்லா பார்க்க முடியுது. அப்புறம் அடுத்த ஜென்ரேஷன் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வயசுக்கு மேலே, 35 இந்த ஏஜில் இருக்கிற மக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட என்னுடைய கேட்டகரியில் இருக்கிறவங்க அந்த ஸ்ட்ரென்த்தில் ஒரு பாதி ஸ்ட்ரென்த் இருந்தால் பெரிய விஷயம். பாதி ஸ்ட்ரென்த், அந்த 60 வயசுல இருக்கிறவங்களை கம்பேர் பண்ணும்போது பாதிக்கு பாதியே ஆற்றல் குறைஞ்சிருச்சு. 30 வயசுக்கு கீழே, இன்னும் கீழே போகையில் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பலவீனம், ரொம்ப ரொம்ப பலவீனம், வீக்கஸ்ட் பீப்புள்ஸாக இருக்காங்க. அதாவது பார்க்கறதுக்கு அழகாக இருந்தால் போதும், ட்ரெஸ் பண்ணிக்கிட்டால் போதும், மேக்கப் பண்ணிக்கிட்டால் போதும், ஆனால் காரியம்னு வரும்போது, செயல்னு வரும்போது ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத சக்கைகளாக இருக்காங்க. அவ்வளவு தூரம் ஆற்றல் இழந்து பலவீனர்களாக என்னோட கண்ணுக்கு தான் அப்படி தெரிகிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஃபார் எக்ஸாம்பிள், ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ்லேருந்து எல்லாம் அபரிமிதமாக பெருகிருச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். நம் தாய் தந்தையருக்கே ஒரு ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லை, ப்ராப்பர் கல்வி முறையை மறைச்சாச்சு. தாத்தா பாட்டி காலத்தில் கல்வி முறை இல்லைனாலும் குறைஞ்சபட்சம் முந்தைய கால அறிவோடு ஓரளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நம்முடைய தந்தையார் காலம், நம்முடைய காலத்தில் சரியான எஜுகேஷன் கிடையாது, பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை விட்டுட்டாங்க. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சோத்து தென்னை மரமாட்ட வச்சுக்கோங்களேன். ஒரு உதாரணம் சொல்லலாம், பனைமரத்தில் வந்து வைரம் பாஞ்ச பனைமரம்னு இருக்குது, சோத்து பனைமரம்னு இருக்குது. சோத்து பனைமரம் அப்படின்னு நல்லா தான் இருக்கும், பார்த்தா செமையாக இருக்கும். ஆனால் அந்த பனைமரத்தை கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதில் வலிமையே இருக்காது. தென்னை மரத்திற்குள்ள இருக்கிற அந்த குச்சி குச்சியா இருக்கும், அந்த 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 மரத்தை எதுக்குமே பயன்படுத்த முடியாது. ஆனா பாக்குறதுக்கு சோத்து பனை மரம் செமையா இருக்கும். அஜித், அரவிந்த் சாமி பாக்குறதுக்கு எப்படி அழகு அழகு அழகு, அது பின்னாடியே போயிட்டு இருக்கிற மாதிரி. ஆனா உண்மையிலேயே இந்த நீண்ட எனர்ஜியோட நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கிறவங்க வைரம் பாஞ்ச பனை மரம் மாட்டேன் ஆச்சுங்களா. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேலையாகட்டும், கான்சன்ட்ரேஷன் ஆகட்டும், ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதாகட்டும், எல்லா விதத்துலையும் மனித தன்மையோடு இருக்கிற குரூப் வந்து இந்த நீ பின்னாடி வந்துட்டு இருக்கிற தலைமுறையில் ரொம்ப குறைவாக இருக்குது. மெயினாக பிரம்மச்சரியத்தை விட்டதுனால அந்த பொறுமையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது எந்த தொழிலும், நமக்கு தேவையான எந்த தொழிலுக்கும் இப்போ ஆட்கள் இல்லை ஆச்சுங்களா. ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சுக்கோங்களேன், வயதானவர்கள் இல்லைன்னா பெரும்பாலும் இல்லை, இல்லைன்னா இந்திக்காரர்கள் தான் வந்து செய்யணும். இப்போ இருக்கிற இளைஞர்கள், நம் இப்போ அதாவது நம் தாய் தந்தையர்கள் தான் ஒரு எஸ்என்டிஎல்லான்னு ஒரு வேலையை கேவலமாக நினச்சி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம் மக்களே குறைவு. அதே மாதிரி விவசாயத்தையும் விட்டாச்சு. அது மாதிரி ஒவ்வொரு தொழில்களிலும் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம பிரம்மச்சரியத்தில் ஒரு ஒழுக்க நிலையை மறந்து ஆடம்பரத்திலும் வெளி உலகத்திலும் ஓடி 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 அப்படியே பயங்கரமான ஒரு எப்படி சொல்லாங்க, சொர்க்க வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கு, வாழ்ந்து சோத்து பனையாட மாறிட்டு இருக்கோம்னு வைங்களேன். அந்த ஒரு எப்படி சொல்றதுங்க, நமக்குள்ளாக இருக்கும் ஆற்றலை நம்ம வந்து வேல்யூ பண்ணாம விட்டுட்டோம். இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா அடுத்த தலைமுறை 2042 அப்படிங்கும்போது வந்து ஆண்களின் ஸ்பெர்ம் கவுண்ட் எல்லாம் சுத்தமா ஜீரோவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாம் வெளிநாடுகள்ல ஆராய்ச்சியில சொல்றாங்க. ஏன், இந்த வணிக மருந்துகள் தான் அழுத்தி அழுத்தி கட்டாயப்படுத்தி செலுத்தி விடுறாங்க பிறந்த குழந்தைகள். அப்ப இப்ப போறக்கு போற குழந்தைகளுக்கு எல்லாம் இன்னும் 20 வருஷம் கழித்து ஸ்பெர்ம்ஸ் இருக்காது, அப்ப அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்களா. இதெல்லாம் பாருங்க, உலகத்துல இப்படி போயிட்டு இருக்கு. நமக்கு வணிக மருந்துகளால் நமக்கு பெண்களுக்கு பிசிஓடி 3-4 ஒரு பொண்ணுக்கு பிசிஓடி பீரியட்ஸே சரியா வர்றதில்லை ஆச்சுங்களா. பீரியட் அது எவ்வளவு முக்கியம் பாருங்க. பெண்கள் இல்லாம எப்படி அடுத்த ஜென்ரேஷன் உருவாகும்? ஒரு ஆண் இருந்தா அந்த ஆணுக்கு மில்லியன் கணக்கில் உயிரணுக்கள் இருக்கு, அதை வச்சு நீங்க 1000 பெண்களை கூட கருவி உற்பத்தி செஞ்சிட முடியும். ஆனா அந்த பெண்கள் இல்லாம போயிட்டா அடுத்த தலைமுறைங்கிறது இல்லையில. அப்போ என்ன சொல்றாங்க, நம்ம பிரம்மச்சரியத்தை பத்தி பேசுறதே ஆண்கள் இப்படி இருந்துட்டா அடுத்தடுத்த தலைமுறை இல்லாம போயிருமே அப்படியெல்லாம் ஃபீல் பண்றாங்கன்னா, பெண்கள் நிலை இப்போ எப்படி போயிட்டு இருக்கு?
அவங்க ஆடம்பரத்தை விரும்பி ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு செட் ஆகாம எனக்கு சாப்பாடு கூட பண்ண தெரியாதுங்கிறத பெருமையா பேசுறது ஒரு கேவலம் கேவலமான ஒரு வளர்ப்பு முறையில சிக்கிட்டாங்க அவங்க. மொபைல் போனு, ஃப்ரெண்ட்ஸு, நட்பு, ஒரு 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 நான் இப்போ பார்க்குற சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த உடனே வந்து குடும்ப வாழ்க்கை கசந்து போய் பெண்கள் வந்து பெற்றவர்கள் வீட்டில் போய் வாழும் பழக்கம் இந்த காலகட்டத்தில் ரொம்ப அதிகம். அது ஈவன் நானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அதை பற்றி ரிசர்ச்சில் உள்ளே பார்க்கும்போது நிறையா பெண்கள் ஒன்று மனக்கசப்போடு இருப்பாங்க, இல்லைன்னா பிரிஞ்சு போய் தான் இருப்பாங்க. அந்த பாண்டிங், அதாவது வந்து அந்த அந்த எப்படி சொல்லாங்க, பெண்களும் ஒரு விதத்தில் பலவீனமாயிட்டே வர்றாங்க. அதை தான் சொல்லணும், பெண்கள் தன்னைத்தானே அழித்து கொள்கிறார்கள். சக்தி அந்த அளவுக்கு வந்து தன்னைத்தானே எரிச்சுக்குது ஆச்சுங்களா. அந்த ஒரு சிவன் கதை இருக்கும், அந்த கதையில் தக்ஷன் வந்து அறிவு அறிவு அறிவுன்னு அறிவு அரி 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 அரின்னு விஷ்ணுவை மட்டும்தான் நினைப்பாரு, அரி அரின்னு போயிட்டே இருக்கிற சமயத்தில் அங்கே இருந்த பார்வதியின் நிலைமை என்ன தெரியுங்களா, பெண்ணின் நிலைமை தீ குளிச்சா இருந்தாங்க. அந்த மாதிரி தான் ஆண்கள் தனக்குள்ளாக நிலைக்க தெரியாம அரணை நினைக்காமல் அரி அரி அரின்னு அறிஞ்சு கொண்டே ஓடும்போது வாழ்ந்து கொண்டிருக்கும் எந்த பெண்களும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையில தன்னைத்தானே எரிச்சு அழித்து கொண்டிருக்கிறார்கள். ஆடம்பரத்து பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஒரு நிலைத்தன்மை இல்லை, ஆண்களுக்குமே நிலைத்தன்மை குறைஞ்சிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் ஒழுக்க கல்வி முறை இல்லாதது. இதை பார்த்துட்டு இருக்கிற யாராச்சும் ஏதாச்சும் ஒரு காலகட்டத்தில், இப்போ இன்னையிலேருந்து ஒரு 100-200 வருடம் கழிச்சு கூட இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பார்க்கும்போது நம்ம மனித சமுதாயமே அழிஞ்சிருக்கும், ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லை. இன்னொரு 20 வருஷத்துலேயே மனித சமுதாயம் பயங்கரமான டீபாப்புலேஷனுக்குள்ளே போய் அப்படியே ஒரு சுழலில் போய் சிக்கப்போகுது. சொத்து சேர்த்திட்டு இருக்கிறவங்க பணம் சம்பாதிக்கிற பைத்தியங்களை போல ஓடிட்டு இருக்கிற அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு லூசுகளை போல தெரியும் ஆச்சுங்களா, லூசுகளாட்ட தெரியும். எண்ணத்தை எண்ணத்துக்கு அப்படி ஓடுறது ஏன் அதான் ஆச்சுங்களா. திருமூலர் நல்லா சொல்லுவார், அது நான் அதை பற்றி எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லலை. ஆனால் நம்முடைய இப்போ பிரம்மச்சரிய பயணத்தில் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி அதிகமாக பேசணுங்கிறது இல்லை. ஆனால் உண்மையை புரிஞ்சுக்கோங்க, உங்களை நீங்கள் நிலைப்படுத்தணும், நமக்குள்ளே நம்ம நிலைக்கணும், நம்ம பிரம்மச்சரியத்தில் நம்ம நிலைக்கணும், நம்ம ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறத உறுதியாக நினச்சிக்கணும். இன்றைக்கி திருமூலர் பாட்டில் ஒரு 2 பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. எனக்கு திருமூலர் பாட்டு எல்லாமே பிடிக்கும். இது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மன மாற்றத்தை கொடுக்கும். அறிவு இருக்கிறவங்களுக்கு உண்மையிலேயே மாற்றத்தை கொடுக்கும், இது ஒரு மிகப்பெரிய வழியை கொடுக்கும் அப்படிங்கிறத சத்தியமாக சொல்கிறேன். கொடுத்து வச்சு ரொம்ப ரொம்ப நீங்கள் வாழ்க்கையில் பிளஸ் பண்ணியிருந்தால் தான் இந்த பாட்டை நீங்கள் கேட்க முடியும். நான் படிக்கிற பாருங்க. ஈசன் அறியும் இரா பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களை தேசு அற்று இருந்து செயல் அற்று இருந்திடில் சிவன் வந்து எம் இடை ஈட்டி நின்றானே. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ இந்த பாட்டு விளக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன், நீங்கள் ஆழ்ந்து பாருங்க. ஈசன் அறியும் இறைவன் அறிவான், எதை அறிவானாமா, இறைவன் எதை அறிவாராமா அப்படின்னா, ஈசன் அறியும் இராபகலும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களே ஆச்சுங்களா. ஈசன் யார் அறிவாராமா, இரவும் பகலும் தன்னை தனக்குள்ளாக நிலைத்து பாசத்தில் வைத்து பரிவு செய்வார்களே, தவத்தில் இருப்பார்களை ஈசன் அறிவான் ஆச்சுக்கோங்களா. ஈசன் அறியும் இராபகலும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களே, தேசற்று இருந்து செயலற்று இருந்திடில் ஆச்சுங்களா. அதாவது தனக்காக ஓடணும், தனக்காக சம்பாதிக்கணும், தான் தனது தான் தனது தான் தனதுன்னு ஓடிட்டு இருக்கிற அந்த அந்த ஒரு சுயத்தை இழந்து ஓடிக்கொண்டிருப்பவர்களை ஆச்சுங்களா, செயலற்று தனக்காக அப்படி தேவை எதிர் ஒரு எப்படி சொல்றதுங்க, ஓட்டத்தை நிறுத்தி அமைதி அடைஞ்சு அமைதி 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 கூல் 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 ஓடாத ஓடாத அது ஓட்டத்தை நிறுத்தி ஏதாவது செஞ்சால் அது ஒரு 4 பேருக்கு பயனடைகிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் செய்யறக்கே தோணும், இல்லைன்னா செய்யாத புரிஞ்சுதுங்களா. சொசைட்டிக்காக, சொசைட்டிக்குன்ட்டு போக வேண்டியதில்லை, பிற உயிரினங்களுக்காக, அப்போது அடுத்தவர்களுக்காகனு செய்யறதுக்காக மனசு தோணி சில விஷயங்கள் செய்ய தோணும், ஆனால் தனக்காகனு செய்யறதுக்கு பெரிய விருப்பம் இருக்காது ஆச்சுங்களா. தேசு அற்று இருந்து செயல் அற்று இருந்திடில் என்ன ஆகும் தெரியுங்களா, ஈசன் வந்து எம் இடை ஈட்டி நின்றான் ஆச்சுங்களா. எப்படி ஈசன் வந்து நிற்கிறாரு, ரா பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களை அணுதினமும் தவத்திலும் அறத்திலும் இருப்பவர்களை தேவையற்ற செயல்களில் சென்று வெட்டியாக காலத்தை போக்காமல் தனக்குள்ளாக நிலைத்து தேசற்று செயலற்று இருப்பவர்களை ஈசன் வந்து எம்மிட ஈட்டி நின்றான். இறைவன் நம்ம கூட வந்து நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருப்பாரு. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. நம்ம பிரம்மச்சரி கம்யூனிட்டி ஆரம்பிச்சு 3 வருஷம் 4 வருஷம் ஆச்சு இல்லைங்களா, 4 வருஷத்துக்கிட்ட ஆகுது. அப்போ எல்லாருமே கம்யூனிட்டி ரன் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர், எவ்வளவோ ஆன்மீகம் என்னென்னவோ நடக்குது. ஆனால்
எங்கேயுமே போகாத அந்த ஈசன் பிரம்மச்சரிய கம்யூனிட்டி நடத்தி கொண்டிருக்கும் நம்ம கிட்ட தானே வந்திருக்காரு, வெளி உலகத்து ஈசன் கூட ஆச்சுங்களா. நமக்குள்ள இருக்கும் நம்முடைய உயிரினவே ஈசனா இருந்தாலும் நம்முடைய கம்யூனிட்டிக்காக நம்ம கிட்டே தவலிங்கேஸ்வரராக வந்து அமர்ந்தாரு. எவ்வளவு அதிசயம், நம்ம அப்படிதானே இருக்கோம், நம்ம அந்த மாதிரி தானே வாழ்க்கை பயணத்தை எடுத்துட்டு போறோம், நமக்கு எந்த தேவையுமே இல்லையில, யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம கம்யூனிட்டியே கொஞ்சம் மக்கள் தான் ஒரு பயிற்சி ஒரு விஷயத்த வந்து ஒரு 50-60 பேர் சேர்ந்து வந்த பெரிய விஷயம். அந்த அளவுக்கு தான் நமக்கு ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்கள் நம்ம சின்ன கம்யூனிட்டியாவே தான் போயிட்டு இருக்கோம் இப்போதைக்கு. அப்போ அப்படி இருந்துமே ஒரு சிவன் கோவிலே நமக்காக இங்க உருவாயிட்டு இருக்குது அப்படின்னா எவ்வளவு பெரிய அதிசயம், எவ்வளவு பெரிய அதிசயம். இந்த பாட்டை மறுபடி படிக்கிறேங்க. ஈசன் அறியும் இரா பகலும் தன்னை பாசத்துள் வைத்து பரிவு செய்வார்களை தேசுகற்று செயலற்று இருந்திடில் ஈசன் வந்து எம்மிடை ஈட்டி நின்றான். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. அடுத்தது வந்து இன்னொரு அருமையான பாடல், இது தொட்டு தொடர்ந்தாப்புல வர்ற கருத்துள்ளதான் படிக்கிற பாருங்க. விட்டு பிடிப்பதென் மேதகு சோதியை தொட்டு தொடர்வன் தொலையா பெருமையை எட்டும் எம் ஆறுயிராய் நின்ற ஈசனை மட்டு கலப்பது மஞ்சனமாமி. அதாவது வாழ்க வளமுடன். நான் திரும்பவும் மஞ்சனம்னா என்னன்னா அந்த ஆரத்தி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப உயர்ந்த பொருளா பரீட்சை மஞ்சள் குங்குமம் இப்பெல்லாம் போலிக்கு வெறும் கலரா மாறிடுச்சு. பட் ஆனா மஞ்சனம்ங்கிறது தி எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்டசியான ஒரு குளியல் தயாரிப்பு முறைன்னு வைங்களேன். அது வந்து மஞ்சள் இது பிளஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய வாழை நிறத்தில் இருக்கும், புரிஞ்சுதுங்களா. அப்போ இந்த பெண்களுக்கு மஞ்சள் பூசுவாங்க, மூஞ்சியில் பூசிக்குவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி குங்குமத்தை தலையில நெத்தியில வைக்கிறது. அப்போ இந்த மாதிரியான ரொம்ப உயர்ந்த பொருளை வந்து வச்சுதான் அந்த மஞ்சனம் தயாரிச்சு ஊத்துவாங்க. அதுதான் ஆன்மீகத்துல ஸ்பிரிச்சுவல் பாதையில மஞ்சனம் அப்படிங்கிறது என்ன மாதிரிதான் மஞ்சனம்னா, விட்டு பிடிப்பதன் மேதகு சோதியை தொட்டு தொடர்வன் தொலையா பெருமையை. அப்போ நம்முடைய ஆற்றலை நம்ம மேல் நோக்கி எடுத்துட்டு வந்து சோதியாக ஆகுனதுரிய மனோன்மணிய சக்கரத்தில் எரிந்து கொண்டே விட்டு 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 தொடர் பிடிப்பதன் மேதகு சோதியை தொட்டு தொடர்வன் ஆச்சுங்களா. ஆகுன சக்கரம் வேலை செய்யும், துரியம் வேலை செய்யும், மனோன்மணியை வேலை செய்யும், மாறி 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 நமக்குள்ளாக போகம் போகம் போதம் எல்லாம் சித்தர்கள் சொல்லுவாங்க இல்லைங்களா, மகிழ் போகம் இதெல்லாம் நமக்குள்ள நடந்துட்டே இருக்கும் அந்த சோதியில, இந்த ஆன்மீக பாதையில போயிட்டு இருக்கீங்க. அப்போ விட்டு பிடிப்பதென் மேதகு சோதியை தொட்டு தொடர்வன் தொலையா பெருமையா, தொலைவே தொலையாது. நம்ம ஒழுக்க வாழ்க்கையில் வாழும்போது நம்ம கூடவே தான் இருப்பாரு இறைவன் ஆச்சுங்களா, அந்த மாதிரியே இருக்கும் அந்த இதுல. எட்டும் என் ஆறுயிராய் நின்ற ஈசனை, இந்த மாதிரி நம்ம கூடவே நின்றுட்டு இருக்கிற அந்த ஈசனை மட்டு கலப்பது, அந்த சோதியிலேயே ஐக்கியமாகி 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 இருந்து கொண்டே இருப்பது தான் மஞ்சனமே அதுதான் ஆச்சுங்களா. வெளியில போய் அந்த கலக்கி கலக்கி ஊத்தி குளிச்சு அதே வேண்டியதில்லை, நம்முடைய மேலை துவாரங்களை நம்முடைய இதுல நம்ம நிலைச்சிருந்தாலே அதுவே மிகப்பெரிய மஞ்சனம், மஞ்சன குளியல் அப்படின்னு சொல்றாரு. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. இன்னைக்கு கொஞ்சம் நீண்ட நேரம் நம்ம டிஸ்கஷன்லேயே வந்துட்டோம், ஒரே ஒரு கேள்வி பதில் மட்டும் கொஞ்சம் ஆழமாக பார்த்தலாம். ஆனால் 202 நாள் கடந்து விட்டேன், என்னுடைய பேர் நீங்கள் சொல்லுங்கள். என்னோடய பேர் ரோஹித்து. நான் இந்த சொசைட்டியில் பாஸ்ட் 50 வருஷமாக ரேபிட் குளோபலைசேஷன் அண்ட் மேக்கிங் தி சொசைட்டி வீக் எஸ்பெஷலி தி மென் வீக் பை ப்ரொஜெக்டிங் மென் ஷுட் ரன் பிஹைண்ட் தி கேர்ள்ஸ் அண்ட் மணி அண்ட் அதர் அன்னெசரி மெட்டீரியலிஸ்டிக் திங்ஸ். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு தாட் மண்டையில் ஓடிட்டு இருக்குது, ஒரு ஆண் அவனோட ஸ்ட்ரென்த் அண்ட் மென்டல் அண்ட் பிசிக்கல் ரியலைஸ் பண்ணாமல் சொசைட்டியில் வந்து மணி பின்னாடி கேர்ள்ஸ் பின்னாடி ஓட ப்ரொஜெக்ட் பண்ணுது இந்த மூவிஸ் சீரியஸ் அண்டு சீரியல்ஸ் எல்லாமே. இப்போ 10th இந்த ஃபோன் வேற, நம்ம எனர்ஜியை செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு தமிழ் கலையை கற்றுக்கலாமா, எனக்கு சிலம்பம் மிக்சடு ஆர்ட்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கணும்னு ஆசை. சாக்ரட்டிஸே இதான் சொல்லியிருக்காரு, ஐ ஃபீல் ஆல் ஆஃப் அஸ் இன் அவர் சொசைட்டி ஷுட் ஃபோக்கஸ் ஆன் செல்ஃப் டிஃபென்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஸ்ட்ரென்த் அட் யங் ஏஜ் எஸ்பெஷலி டியூரிங் கலியுகம். ப்ளீஸ் டாக் அபவுட் திஸ் டுடே வீடியோ பிரதர். வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர். தமிழ் என்ன சொல்லியிருக்காருன்னு நான் படிச்சிடுறேங்க, ரொம்ப ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நியாயமான விஷயம் ஆச்சுங்களா. அது என்னன்னா, பலரும் வந்து இந்த கலிகாலத்தில் இந்த உலகமயமாக்கல்னால கடந்த 50 வருடமாக இந்த தேவையற்ற விஷயங்களை வந்து மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளி உலகத்தை நோக்கி ஓடி 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 ஆற்றல் விரயம் செய்வதையே ப்ரொஜெக்ட் பண்ணி பண்ணி இந்த உலகம் வந்து டிவியில் மீடியாவில் எல்லா விதத்துலையும் காட்டிகிட்டே இருக்குது. இப்படியே காட்டிகிட்டே இருந்துச்சு இருந்து நம்ம பலவீனமாக ஆற்றல் விரயம் பண்ணிகிட்டே போகிறதுக்கு நம்ம பிரம்மச்சரியத்திலிருந்து நமக்காக ஒரு கலையை கற்றுக்கொண்டு அதில் நிலச்சி நின்றலாமா,
அதுக்கு வந்து நம்ம ஏதாச்சும் பண்ணலாம், ஏதாச்சும் ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ், ஏதாச்சும் ஒரு ஒரு கலையை கற்றுக்கொள்ளலாம். இப்படியே நம்ம ஆண்கள் வந்து தன்னுடைய வலிமையை உணராது ஓடிட்டே இருந்தா என்ன பண்றது? சாக்ரட்டிஸ் வந்து இந்த உடம்பு வந்து ஒரு மிகப்பெரிய சொத்து, இந்த உடம்புடைய எக்ஸ்ட்ரீம் ஆற்றல மனிதன் உணராமையே இருக்கிறான் அப்படியெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. அப்போ அந்த மாதிரி நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாமா? அப்போ ஏதாச்சும் ஒரு கலையை கத்துக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு சகோதரர். வாழ்ந்து வளமுடன் அன்பான என் சகோதரரே. கண்டிப்பாக ஆச்சுங்களா, வித்தை என்பதே வித்தை வித்து சக்தியை அதை வந்து மாற்றுவது, வித்தையாக மாற்றுவது தான். அப்போ எல்லா கலைகளையும் எல்லா கலைகளையும் நம்ம எண்ணத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாலும் ஐம்பலன்கள் வழியாக அது வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கலையாக பரிணமிச்சிரும், நம்ம ஒரு கிரியேட்டரா மாற ஆரம்பிச்சிருவோம். அப்போ சகோதரர்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கலையில ஒரு ஆர்வம் வருது அப்படின்னா கட்டாயமா அந்த கலையில நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம், உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம், நீங்க அதுல எக்ஸ்பர்ட்டா மாறிடுவீங்க, நீங்க தான் எக்ஸ்பர்ட்டா மாறிடுவீங்க. இப்போ பிரம்மச்சரிய கம்யூனிட்டி ஒட்டுமொத்தமா போய் ஒரு கலைக்குள்ள கலையை நீங்க நம்ம ப்ரொமோட் பண்ணி அதை சொல்லி கொடுத்து நிறைய காசு பண்ணலாம், காசெல்லாம் பண்ணல, நமக்கு அது தேவையில்லையல்ல ஆச்சுங்களா. இல்லை இல்லை அப்படி இல்லை அப்படிங்கிறத விட நம்ம இப்போ கோவில் பணிகள் நடக்கிறதுனால சில பொருளாதார தேவைகள் இருக்கலாம், இல்லைன்னா மற்றபடிக்கு நமக்கு ஒன்றுமே இல்லை, உணவுக்கு இருந்தால் போகுது அவ்வளோதாங்கிற அளவில் இருக்கும். ஆனால் மற்ற சகோதரர்கள் உங்கள் வாழ்க்கையின் லட்சியமாக இது போன்ற உயர்ந்த விஷயங்களை நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நம்ம நான் என்னை தனிப்பட்ட முறையில் சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் இறைவனுக்கே சமர்ப்பிக்கணும். ஏன்னா நம்ம கடனை முடிச்சுட்டு கிளம்புறோம், கிளம்புற ஸ்டேஜ் இது, ஃபைனல் இது, முடிவு இங்கே இந்த 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 உலகத்தில் இந்த உடலுமே வந்து ஒரு எப்படி சொல்லலாம் நிலையற்றது தானே. என்னதான் நம்ம எக்ஸ்ட்ரெஸ் எக்ஸ்ட்ரீம் நம்ம பண்ணாலும் அது நிலையில்லாமல் தானே இருக்குது. அப்போது எது நிலையோ அவனை பிடிச்சிக்கணும்ல, அவனை பிடிச்சிக்கிறதுக்கான பாதையை நம்ம காட்டிகிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உடலுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி இருக்குது, அதை கண்டிப்பாக கட்டாயமாக இளைஞர்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். வாழ்க வளமுடன் அன்பான என் சகோதரரே. இந்த கழிவும் இப்படிதான் போ, இதுதான் போக்கு. இது வந்து பேரழிவுல போய் முடிவு, ஆனா பேரழிவு நடக்குதுங்கிறதே ஒருத்தருக்கு தெரியாது, ஆனா பேரழிவுலதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமே ஆச்சுங்களா. எப்படி ஆடுகளை வரிசையா கடா கசாப்பு கடையில போய் வெட்ட 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 அது இருந்தாலும் பக்கத்துல இருக்கிற உன்னத்த ஆடுகள்லாம் மேய்ஞ்சிட்டு நீங்க ஒரு ஆட்டை அங்க வெட்டிட்டு இருப்பாங்க, இன்னொரு ஆட்டுக்குள்ள புல்லு கொடுங்க செமையா சாப்பிடும் நல்லா, அதை பத்தி கவலை இல்லை. அந்த மாதிரி மனிதர்கள் நிலை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு கூட அது நிலைன்னு நினைச்சிட்டு தன்னுடைய கழுத்தை அறுபடும் வரை ஓடிட்டு இருக்காங்க. இது நம்ம மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியும் முடியும், ஆனால் அந்த ஆசையும் பற்றும் அவங்கள அதுலேருந்து விடுபட மாட்டேங்குது. இப்போ ஆசையும் பற்றும் அதுலேருந்து விடுபடாத மனிதர்களால் பிரம்மச்சரியத்தில் நிலைக்கவே முடியாதும் கூட. ஏன்னா ஈசன் தங்க மாட்டார் தனக்குள்ள, தனக்குள்ளே ஈசன் எப்படி தங்குவார், தங்க மாட்டார். அப்போது அதில் விடுபட விடுபட அறுக்க 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 அறார மகாதேவம் ஆச்சுங்களா, அற அற மகாதேவா அப்படிம்பாங்க, அரு அரு மகாதேவா. அந்த மாதிரி எல்லாமே இப்படிதான். அப்ப நம்ம தவத்தில் நிலைக்கிறதும் அந்த ஸ்டேஜ் அறுத்துட்டு கொண்டுட்டு வரும். அப்போ அது அதுல நினைச்சிட்டு வரும்போது பிரம்மச்சரியத்துல நம்மளை இழுத்துட்டு வரும். அப்போ பிரம்மச்சரியத்திலயும் அதுலயும் எல்லாத்துலயும் வர 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 நம்ம வந்து சில நம்ம என்ன செஞ்சாலும் நமக்குள்ள நம்முடைய உணர்வுகள் இந்த கலைகள்லாம் அப்படிதான் இருந்துச்சு. மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல இருந்தாலும் நம்ம உடம்ப கவனிச்சு 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 அப்படியே ஒரு எனர்ஜெட்டிக்கா மாத்துறது, உணர்வுகள்லயே கவனம் வைக்காது. சில சில கலைகள்லாம் இருக்குங்க, பட் அது அது ஆர்வம் இருக்கிறவங்க தாராளமாக ஃபாலோ பண்ணணும். இப்போ மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ்ன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதில் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். அப்போது உங்களுக்குள்ளே நினச்சி ஒரே பயிற்சி. புருஷ்லி வந்து ஏதோ ஒரு கருத்து சொல்லுவார், ஒருத்த 1000 பயிற்சியை கற்றுக்கிட்டு 1000 திறமையாக இருக்கிறான்னா எனக்கு அவனை கண்டெல்லாம் பயம் கிடையாது. ஆனால் ஒருத்தர் ஒரு பயிற்சியை கற்றுக்கிட்டு அந்த ஒரு பயிற்சியை 1000 தடவை செஞ்சு 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 ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தயாராக இருக்கிறான் பார், அவனை கண்டு எனக்கு கொஞ்சம் பயம் அப்படிம்பார். அந்த மாதிரி பரவலாக ஓட வேண்டியது இல்லை. எதனால ஒரு கலை எடுத்து அதில் ஆழ்ந்து 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 உங்களை அதுக்காக அர்ப்பணித்து அதில் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகி அதில் எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து நீங்களே ஒரு அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டாக வரலாம். அப்படி தான் வரணும், அப்படி தான் நம்ம கலாச்சாரம் இருந்து. அதனால எத்தனை பெரிய கோயில்கள் உருவாயிருக்கு சொல்லுங்கள், எவ்வளவு வலிமையான கோயில்கள் உருவாயிருக்கு. ஆகவே சகோதரர்களே, உங்கள் ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணுங்க, தவறில்லை, மிக மிக சரி. வாழ்க வளமுடன், தொடர்ந்து பயணிக்கலாம். இன்னைக்கு போதும்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி ரொம்ப நேரம் பேசிட்டோம். நம்ம பேசிட்டு இருக்கிற வீடியோஸ்ல வந்து நம்ம ஒரு நாள் ஒரு 10 ஒருக்கா வந்து ஒரு வீடியோ முழு வீடியோவை நம்ம அப்படியே முழுசாவே யூடியூப்லயும் பலரும் பாக்குற மாதிரி நம்ம பகிர்ந்து கொள்ளலாம். அப்ப மற்ற சகோதரர்கள் கலந்து கொள்ளாத சகோதரர்களே ஊக்கம் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது வெறும் நோக்கம் இல்லாததுனால யூடியூப்லயும் போட்டுட்டே இருக்கோம், ஹைலைட்ஸ் மாதிரி எல்லாம் போடுறோம். அந்த மாதிரி இதையும் நம்ம ஷேர் பண்ணலாம். அவங்களும் தொடர்ந்து பொருளாதாரத்தால் ஒரு 900 கட்டி உள்ளே வர முடியாதவங்களும் இடையிடையில 10 ஒருக்கா நம்ம ஒரு முழு வீடியோ அதில் போடலாம். இன்றைய வீடியோவையும் நம்ம அப்படி பப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. தொடர்ந்து பயணிக்கலாம் அன்பான சகோதரர்களே. நீங்கள் வந்து இந்த பயிற்சியில் கலந்து கொண்டதன் மூலமாக அதனால் கிடைத்த தொகைகள் வீசியன் கோவில் ஆலய திருப்பணிக்கு தான் நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு இன்னும் மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய செலவுகள் இருக்குது.
ஸோ உங்களால் ஏன்ட சப்போர்ட் நீங்கள் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்லிக்கிறேன், நன்றி சொல்லிக்கிறேன். ஒரு சப்போர்ட் பண்ண இயலாமல் இருக்கிறவங்க மனதளவில் உயிர் சிவன் கோயில் மிக சிறப்பாக எழுந்தருளட்டும்னு நீங்கள் வேண்டிக்கோங்க. எல்லாம் சிறப்பாக நடக்கட்டும். மனசளவிலேயே அந்த பிளஸ்ஸிங் போதும் ஆச்சுங்களேன். வாழ்க வளமுடன் சகோதரர்களே. பிரம்மச்சரிய பயணத்தில் 90 நாள் நிச்சயமாக கடந்துடணும், நிச்சயமாக கடந்து மிக சிறப்பாக ஒவ்வொருவரும் வலிமையான மனிதர்களாக வரணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.